இன்னுமே வேலை முடியல. வெளி தோட்டத்துல மட்டும் செய்யலாம்னு பார்த்தா கையோட ஃப்ரிட்ஜையும் கிளீன் பண்ணிடலாம்னு தோணுச்சு. அதனால என்னோட ஃப்ரிட்ஜ் கிளீனிங் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஃப்ரிட்ஜ வந்து நல்லா லிக்விட் வச்சு நல்லா நீட்டா தொடச்சு எடுத்துட்டேன் நானு. சாயப்பா இப்பதான் ஃபேனு எல்லாமே வந்து நீட்டா ஒற்றை அடிச்சு சாய் போட்டோ மாலை எல்லாம் நீட்டா ஒற்றை அடிச்சு தொடச்சிட்டாரு. இதுதான் எல்லாத்தையும் வந்து சுத்தமா நான் வந்து நீட்டா தொடச்சு வச்சிருக்கேன் நானு. எடுத்து போட்டுமே கழுவிட்டு கையோட காய வச்சிட்டேன்னா நீட்டா எல்லாம் உள்ள எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். ஃப்ரிட்ஜ் கிளீனா இருந்தாலும் ஃப்ரிட்ஜ் டூர் போட முடியும். அதனால ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சா நாளைக்கு போடுறேன் நானு. எல்லாம் அப்படி அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா 5 டப்பர் வேற 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் சைஸு, இது செகண்ட் சைஸு, இது தேர்ட் சைஸு, அது ஃபோர்த் சைஸு, இன்னொன்று பெருசு இருக்குது. 5 டப்பா 100 ரூபா தான் இது. அவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். நான் மேக்ஸிமம் இதில் தான் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று போட்டு வச்சிருக்கேன். கருவேப்பில் ஒன்றில், இஞ்சி ஒன்றில், பச்சை மிளகா, மாவு எது மிச்சானாலும் எதுனாலும் இதில் தான் 5 டப்பாவில் தான் நான் போட்டு வைக்கிறேன். ஏன் நம்ம காய்கறி எதுனாலும் கட் பண்ணி கூட போட்டு வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டா ஃப்ரீசர்ல இன்னும் ஒரு ஐஸ் கட்டி தேங்கி நிக்குது. அதனாலதான் வந்து அப்படியே விட்டுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை பூட்டி விட்டு தொடச்சேன்னா வேலை முடிஞ்சது. பாத்ரூம் வந்து இன்னும் பெண்டிங், இது ரெண்டையும் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நீட்டா சாமி கும்பிடலாம். ஒரு வேலை முடிஞ்சிடும். நானும் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணல, கிளீனா தான் வச்சிருப்பேன். இருந்தாலும் கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு அந்த டைமே கிடைக்கல. அதனால கையோட விலைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாம். எப்படி மற்ற பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் ஓரளவு எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு எல்லாரும் செஞ்சு என்ன இன்னைக்கு சாமி போட முடியல, அந்த கவலை ஒன்று தான் இருக்கு. பரவாயில்ல, சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காச்சு. இங்கதான் வந்து இங்க வீடு வந்து மாப் போடணும். நீ மாப் போட்டு போட்டுதான் நான் குளிக்கணும். சாப்பாடு வச்சுட்டாச்சு, இன்னும் யாரும் சாப்பிடல. கையோட இதை கழுவிட்டா ஒரு 10 நிமிஷம் காஞ்சுன்னா எடுத்துச்சிடலாம். ஏன்னா எப்பவுமே நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து வீட்டை நீட்டா வச்சுக்கணும். நம்ம வீட்டு இருக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை, நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம். நம்ம வேலைக்கு போறதுனால நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம நீட்டா வச்சுட்டோம்னா திருப்தியா இருக்கும். நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எல்லாத்தையும் ஐயோ அப்படி கச்சு கச்சு கிடக்குதே கிடக்குதேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கணும். அதனாலதான் இப்ப சுறுசுறுப்பா இருக்கும் போதே இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சிருக்கலாம். இந்த மோட்டர் ஃபால்ட் ஆனாலும் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இதை கழுவிட்டு நம்ம நம்மளுன்னு வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நிறைய பேர் எல்லாம் சாமியே குளிக்க முடிச்சிருக்கோம். நாங்க இன்னும் வேலையே முடிக்கல. நான் எனக்கு வந்து செஞ்சா கிளீனா செய்யணும், இல்லாட்டி செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளு நான். சும்மா மேலால பண்ணி என்னால சாமி முடிக்க மனசு இல்லை. அதனாலதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏதோ முடியாத எடுத்து எல்லாம் கழுவியாச்சு. இதுக்குன்னு வந்து உங்களுக்கு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் இந்த கவரெல்லாம் போட்டக்காட்டி கொஞ்சம் அந்த சிந்தறது இதெல்லாம் இது இல்லாமல் கண்ணாடி கிளீனாக இருக்குது. இல்லாட்டி இன்னுமே வந்து எல்லாம் எப்படி சொல்கிறது, நிறையா தக்காளி இல்லை குழம்பு மாவு ஏதாவது வச்சோம்னா செஞ்சு இதுன்னா நம்ம அலாசி மறுபடியும் அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். இது நான் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன், கம்மி ரேட்டு தான். அதனால கண்ணாடியில அவ்வளோக்கு அலசியில் அப்படியே வச்சிருக்கேன் நீட்டா. இன்னும் வந்து இன்னும் 2 ரவுண்டு துணி இருக்குது வாஷிங் மிஷினில் போட வேண்டியது. இன்னும் வீட்டை வேற துடைக்கல, முடியல, மயக்கமே வருது. எவ்வளோ டல்லாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தொடச்சு வைக்கிறேன் நான். தொடச்சு அப்படியே எடுத்து வச்சிடலாம். எப்ப கலந்து எப்ப எடுத்து வைக்கிறேன்னு பொருளெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்குது. அதனாலதான் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வச்சு.
சாப்பிடலாம்னு புது ஃப்ரிட்ஜு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி பலப்பழங்களை பார்க்கலாம். தொடச்சாச்சு, அப்படி எப்படியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா டைம் இல்லை, கிளீனா எடுத்து வைக்கிறவங்கெல்லாம் டைம் இல்லை. அதனால எப்படி பலப்பழக்கலாம் என்னோட ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக தடைச்சி வச்சுட்டேன். உனக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுதான் வேலை முடிஞ்சது. நான் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து இன்னொரு வாட்டி போடுறேன். நான் இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீனிங் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் மற்றபடி நான் ஃப்ரிட்ஜில் எப்படி வைப்பேன் என்னங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நான் ஓகே வீடு துடைக்கல, அதுக்குள்ளே இதுங்களை வச்சுட்டு என்னால் வீடு துடைக்க முடியாது, கூட்டவும் முடியாது. ஒரே நாளைக்கு பரவாயில்ல, எல்லாருமே நாளைக்கு சேர்ந்து சாப்பிடும்போது ஆயிடுச்சு. எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிடுங்க. டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய்.